வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. உங்களுக்கும் சமையல் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். என்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு? இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன் புலால் உணவு சாப்பிட்றவங்களோட லாஸ்ட் டைம் வந்து பேசியிருந்தோம். ஸோ புலால் உணவு சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் புலால் உணவில் ரொம்பவே சத்து இருக்குது. ஸோ ஒரு சில நேரங்களில் புலால் உணவு சாப்பிடும்போது என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்றத மட்டும் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்ருக்கேன். புலால் உணவு சென்ஸ், அதாவது மட்டன் நான் வெஜிடேரியன். ஸோ நான் வெஜிடேரியனில் வந்து எஸ்பெஷலி ஹெவியான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சி வந்து ஆட்டு இறைச்சி ஒன்று. ஸோ இது வந்து மேஜராக வந்து ஒரு மனுஷனை வந்து டோட்டலாக வந்து அப்படியே தம் பண்ணி வைக்கும். அது வந்து கிட்டத்தட்ட மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 8 மணி நேரம் செமினாவை வந்து தாங்க வைக்கும். ஸோ அது வந்து உழைக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி சூழல் இல்லாமல் மாட்டு இறைச்சி சண்டே, ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு மதியம் வந்து நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டு திரும்ப சாயங்காலம் நான் வெஜிடேரியன். ஸோ அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடியே வந்து நாமளே வந்து அமுங்க, அதாவது நம்ம எப்பயுமே பிரிஸ்காக இருப்போம். அந்த ஒரு சண்டே ஒரு நாள் வந்து அடிமை, அதாவது ரொம்ப நம்மளை நாமளே இது பண்ணிவிட்டு மண்டே எந்திரிக்கும் போதே உங்களுக்கே தெரியும் சார், இன்னும் ஒரு நாள் லீவ் கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். காரணம் வந்து அந்த மந்த நிலை தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாட்டு, அதாவது உதாரணத்துக்கு ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி எனி கைண்ட் ஆஃப் இறைச்சி சாப்பிட்டீங்கனாலும் ஸோ அது வந்து மதியத்தோடையே முடிக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சமைக்கிறீங்க, மதியத்தோடையே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது சாப்பிடும்போது பால் சார்ந்த உணவுகள், அதாவது உதாரணத்துக்கு கறி குழம்பு ப்ளஸ் வந்து மட்டன் சுக்கா அது இதுன்னு சாப்பிடும்போது தயிர் அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றத தயிர் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பிகாஸ் வந்து இதுவும் அடர்த்தி தடிமனானது உணவு செரிமானத்துக்கு லேட் ஆகும், பாலும் உணவு செரிமானத்துக்கு லேட் ஆகக்கூடிய ஒரு பொருள். ஸோ பால் சார்ந்த உணவுகளும் பன்னீர் பால் அண்ட் க்ரீம் இந்த மாதிரி விஷயங்களும் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி விஷயங்களும் செரிமானத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா கறி எடுக்கிற அன்னைக்கு கறி சாப்பிட்ற அப்போ வந்துட்டு பால் சார்ந்த உணவுகளை கொஞ்சமாக வந்து தவிர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே பிரிஸ்காக இருக்கும். அதுவும் குறைஞ்சபட்சம் மதியத்தோடு முடிச்சிட்டிங்கன்னா நைட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 இட்லி 2 இடியாப்பம் அந்த மாதிரி லிமிட்டடாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு, அல்லது ரொம்ப ஒரு மாதிரியாக வயிறு கம்முன் இருக்குன்னா 2 வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது பழங்கள் ஏதாவது ஆப்பிளோ அதாவது சம்திங் பழங்கள் எடுத்துகிட்டு அதோட ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். மறுநாள் காலையில் வழக்கம் போல் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு கிடையாது, அதை ப்ராப்பராக எந்தெந்த டைமில் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறத ஃபாலோ பண்ணி சாப்பிடணும். இதை நான் வந்து சொல்கிறேன்னா எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஏன்னா ஷெஃப் சொல்கிற அனைத்து நெகட்டிவ் விஷயங்களையும் நான் தான் செஞ்சுக்கிறேன். அது நானும் இருந்தேன் ஒரு காலத்தில், எல்லாம் படிக்க படிக்க தான். அதாவது இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதை தாண்டி நம்மளாக நம்ம அந்த டீனேஜ் பருவம் வரும்போது நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறாம ஒரு சில விஷயங்களை நம்மளாக பிரேக்கப் பண்ணிட்டு வெளியே வந்தோம். இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிக்கும்போது அது அதனோட ஆழம் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப இதெல்லாம் செய்யணும். ஸோ இது மறந்து போன விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்களே நிறைய விஷயங்களை மாற்றிருக்கீங்க, உண்மைதானே? நம்ம இந்த ஷோவில் நிறைய ஃபேக்ட் பேசுகிறோம். ஸோ அதை கேட்டுட்டு நீங்கள் அம்மாட்ட போய் பேசுகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய மாற்றிருக்கேன் அப்படி நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஓவரால் ஒரு இந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் தான் நான் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதையும் மாற்றிடலாம், நீங்களும் கூடவே மாறுங்க. சோ அதே மாதிரி இப்ப நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. திருச்சிலிருந்து சித்ரா பேசுறேன் மேடம். ஓகே சித்ராமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனிமொழி, எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா, நன்றிமா. என்ன ரெசிபிமா? வெஜிடபிள் குருமா செய்யறது எப்படி? சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் சாப்பிடுற மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா. ஆமாங்க மேடம். ஓகே மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கங்க சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார், உங்க டிப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க சார், நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, புது புது ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன டவுட் மேடம்? வெஜிடபிள் குருமா. ஆமாங்க மேடம், சின்ன பிள்ளைங்களா சார் வெஜிடபிள் சார் தனியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, குருமால சாப்பிடறதுக்காக. ஓகே, சூப்பரான ஐடியா வந்து கேட்டிருக்கீங்க. குழந்தைங்க வந்து வெஜிடபிள் வந்து சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ வெஜிடபிளை சாப்பிட வைக்கிறதுக்கு 2-3 ட்ரிக் இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் வந்து கீரைகளில் அதாவது கீரைகள் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா சாம்பார்லேயே வந்து கீரைகள் ஆட் பண்ணிடலாம்.
ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி குருமா பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, நல்லா வந்து பொடியாக கட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சிருங்க. ஸோ கையில் போட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சிருங்க. கேரட்டு பீன்ஸு இதெல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா இடிச்சிருங்க. இடிச்சிட்டு நல்லா வந்து குக் லைட்டாக ஒரு கொதி வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குருமாவில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா குருமா எது காய் எதுன்னே தெரியாது. ஸோ அதனால் அவங்களால எடுத்து ஒதுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்து சாப்பிட தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி குருமா எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், குறிச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காய்கறிகள், கேரட் பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோம். கொஞ்சமாக வந்து பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி கடைகளில் கிடைக்கும். ஸோ அந்த பட்டாணியை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு பாயில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக ஒரு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த வடிகட்டின தண்ணியை கீழே ஊற்றிட வேணாம், அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கேஷ்யூநட்டு, முந்திரி பருப்பு இருக்குல்லையா, ஸோ முந்திரி பருப்பு ஒரு கையளவுக்கு, தேங்காய் கொஞ்சமாக வந்து, சோம்பு, ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துங்க. ஸோ அரைச்சி ஒரு நாலஞ்சு பூண்டு கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் போடுங்க. தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு வரமிளகாய் போடுங்க. கறிவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுங்க. தக்காளி ரெண்டு தக்காளி பேருக்கு ரெண்டு தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டு இந்த வேக வச்ச காய்கறிகளை அதில் போடுங்க. போட்டுட்டு மசாலா தூள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. ஒரே ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா கடைகளில் கிடைக்கும். ஸோ அந்த கரம் மசாலாவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணும். இன்னொன்று வந்து நைட் நேரத்தில் இதை செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் காரத்தன்மையும் கம்மியாக சாப்பிடணும். ஸோ அதனால் கரம் மசாலா போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த அரவையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு பச்சை வேகம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து புதினா அண்ட் மல்லியலை போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரான குருமா ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு. செஃப், எனக்கு வந்து இன் பிட்வீன்ல என்னோட ஏழாம் அறிவுல ஒரு டவுட் வந்து, ஏழு இல்ல எட்டுலயுமே வந்து ஒட்டிருக்கோம். எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா, இந்த பால் ப்ராடக்ட் தயிர் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பிரியாணி கூட சொன்னீங்க. ஆனா பிரியாணி பிரியாணின்னு சொல்லல, ஐ மீன் நான்வெஜ் சாப்பிடும்போது. பட் எனக்கு என்ன டவுட்னா, பட் பிரியாணிக்கு ரைத்தா இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அதாவது பிரியாணிக்கு வந்து ரைத்தா வந்து கண்டிப்பாக இப்போ எல்லாருமே எல்லா உணவகத்துலேயும் அக்கமணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணிக்கு கண்டிப்பாக வந்து தயிர் பச்சடி கண்டிப்பாக வைக்கலாம். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரியாணியோட தயிர் பச்சடி வைக்கிறது வந்து வெங்காயம் போட்டு பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது வந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ வெங்காயத்தோட தயிர் சேரும்போது உங்களுக்கு உங்கள் வெங்காயத்தில் இருக்க காரத்தன்மையை குறைக்கிறதுக்கு தான் அந்த தயிரோட அளவு இருக்கணும். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உணவகங்களில் நல்லா அந்த க்ரீமி மக்கள் விரும்புகிறாங்கன்றக்காண்டி நல்ல திக்கான கேர்டில் வந்துட்டு நிறைய பெரிய வெங்காயத்தை போட்டு கொடுத்துறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலி வந்துட்டு ரைட்டாக வந்து தயிரை வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நிறையா இருக்கணும். அதோட சேர்த்து கருவேப்பிலை மல்லி அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த மாதிரி அக்கம்னிமிட்டாக தான் எடுத்துக்கணும். ஸோ உதாரணத்துக்கு கருவேப்பிலை கூட தேவையில்லை, மல்லியில் போட்டுட்டு வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் ஆட் பண்ணி சாப்பிடணும். ஆனால் இங்கே நிறைய உணவகத்தில் நீங்கள் அப்படி கொடுக்குறனால இன்றைக்கி எல்லாருமே அதை சாப்பிட்டுட்டோம். பட் ஆனால் பிரியாணி சாப்பிடும்போது அந்த மாதிரி தயிர் பச்சடி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ அது ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சாப்பிடும்போதே அந்த சாப்பாட்டை செரிமானப்படுத்துறதுக்கு வெங்காயமும் அந்த மோரும் வந்துட்டு மோர் டெக்ஸ்சரில் தான் நீங்கள் அதை கலக்கணும். ஸோ அந்த அதுவும் வந்துட்டு உங்களுக்கு சரியான சரி விகிதத்தில் வந்து அதை செரிமான பிரச்சனைகளை கரெக்டாக கொடுக்கும். ஸோ அதனால வந்துட்டு அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஏழாம் அறிவு எட்டாம் அறிவு, எஸ் எல்லாம் அறிவுக்கும் புரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே. ஆமா சார், இப்போ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் பானு. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றிம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? ஹோட்டல்ல பண்ற மாதிரி பிரியாணி வர மாட்டேங்குது மேம். நாங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறோம், வர மாட்டேங்குது. பசங்க ஹோட்டல்ல இருக்க மாதிரியே வேணும்னு கேக்குறாங்க. சிக்கன் பிரியாணி செய்யலாம், எப்படி செய்யறதுன்னு? ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கேங்க சார், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க மேடம். உங்கள்கிட்ட ஏற்கனவே உருளைக்கிழங்கு ஃப்ரை கேட்டது செஞ்சோம், நல்லா இருந்தது, பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம்மா. இன்னைக்கு என்ன டவுட்? இன்னைக்கு டவுட் வந்து ஹோட்டல்ல பிரியாணி வர மாதிரி வர மாட்டேங்குது சார். நீங்க என்ன மாதிரி பிரியாணி விரும்புவீங்க? குழந்தைங்க என்ன மாதிரி?
சிக்கன் பிரியாணி ஓகே, அதில் ஜீரக சம்பா அரிசி போட்ட பிரியாணி, பாஸ்மதி அரிசி போட்ட பிரியாணி, ஓகே பாஸ்மதி அரிசி போட்ட பிரியாணி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது, அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறது நான் சொல்லித்தரேன், நீங்கள் குறிச்சுங்க சரிங்களா. பிரியாணியை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து சிக்கனை வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதோட அளவு ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு 100 கிராம் வந்து 1/2 கிலோ சிக்கன் போடுறீங்க அப்படின்னா 1/2 கிலோ அரிசி போடணும். ஸோ அந்த 1/2 கிலோ அரிசியை வந்து குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க. ஸோ அந்த ரேஷியோவை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் வந்து 100-150 கிராம் இருக்கணும், தக்காளி ஒரு 100 கிராம் இருக்கணும், இஞ்சி பூண்டு ஒரு 80 கிராம் அளவுக்கு இருக்கணும், ரெண்டு சேர்ந்து. ஸோ பேஸ்ட் அரைச்சி, ஸோ இதை எடுத்துங்க. 2-3 பச்சை மிளகாய் எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் 2-2 பீஸ் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நறுக்கின வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக இருக்கணும், நல்லா கோல்டன் கலரில் வரணும், நல்லா ஒரு மாதிரியாக பொன்னிறமாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி நல்லா வந்து சுணங்க வந்து கீழே உட்காரும் அந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இது போட்டுங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ ஜாதி பத்திரி ஜாதிக்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கரம் மசாலா நல்லா டார்க் கலரில் இருக்கும் அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் வந்துட்டு பக்காவாக வந்து வதக்குனதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணிங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு சிக்கனை லைட்டாக நல்லா குக் பண்ணுங்கள். பச்சை வேகம் போகணும். சிக்கனை நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு மல்லியெல்லாம் ஆட் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகும். பர்ஃபெக்டாக குக் ஆனதுக்கப்புறம் வந்து அரிசி உதாரணத்துக்கு 1/2 கிலோ அப்படின்னா 1 கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு குக்கரை போட்டு லெட்டு போட்டு 3 விசில் வச்சுருங்க. சூப்பராக குக் ஆகிடும். ஃபைனலாக இறக்கும் போது மேலாப்பில் மல்லி புதினா போட்டுட்டு பட்டை கிராம் கொஞ்சமாக போட்டு நெய் அப்ளை பண்ணிட்டு தம் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது கரண்டியை விட்டு ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுதான் தம் ஓப்பன் பண்ணுறது. ஸோ அது கரண்டியை விட்டு பரட்டும் போது கொஞ்சமாக அந்த நெய் அந்த பட்டை கிராம்பு பொடி தென் மல்லியலை போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே அற்புதமான பிரியாணி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் நான் சென்னை மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ரேவதி. ஓகேம்மா, ஆல்ரெடி பேசியிருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு தான் ட்ரை பண்ணேன், உடனே லைன் கழிச்சிருக்கேன். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷமா. நன்றி கால் பண்ணதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கீங்களா நீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றிம்மா. என்ன ரெசிபிம்மா கேட்க போறீங்க? சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ் பண்ற மாதிரி கொண்டக்கடலை இல்லை அப்படியே பட்டாணியில் ஏதாவது ஒரு இது பண்ற மாதிரி எனக்கு ஏதாவது டிஷ் வேணும். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. கிடைக்கல, இன்னைக்கு தான் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நிறைய விதமான ஐடியாஸ், குக்கிங் ஐடியாஸ், என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது அதை எப்படி சாப்பிடலாம் எல்லாத்தை பத்தியும் பேசிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. கண்டிப்பாம்மா, நன்றி. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு சென்னா மசாலா, ஸோ அவங்க கேட்டாங்க சப்பாத்திக்கு நல்ல ஒரு மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணனா சென்னா மசாலா. ஸோ சென்னா மசாலா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா வெங்காயம், வெங்காயத்தோட ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து உதாரணத்துக்கு 1/4 கிலோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போடுங்க. ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு 2-2 பீஸ் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கி அந்த வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து முந்திரி பருப்பு போடுங்க. முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் போட்டு அதோடு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி உதாரணத்துக்கு 1/4 கிலோ வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா 100-150 தக்காளி வந்து அதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு நல்லா கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்லா ஆட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா மையாக ஆட்டி எடுத்துங்க. ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் வந்து பாத்திரத்தில் சென்னா வந்து வேக வச்சு வேக வச்ச தண்ணியை வந்து தனியாக கொஞ்சமாக இழுத்து வச்சுட்டு அந்த சென்னாவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு வெண்ணெய் அதாவது பட்டர் போடலாம் அல்லது நெய் போடலாம், எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேணும்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு பொடியான இருக்குன்னு பூண்டு சேர்த்துங்க. பூண்டு கொஞ்சோண்டு சோம்பு
ஒரு பட்டை கிராம்பு ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக பொடியாக இருக்குன்னா வெங்காயத்தை அந்த ரோஸ் ஆகிறதுக்காக அந்த ஃப்ளேவர் வரதுக்காக போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச மசாலாவை அதில் போடுங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா கடைகளில் கிடைக்கும் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா போட்டுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இதுதான் அதோட ரேஷியோ. ஸோ கொஞ்சமாக வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போட்டு பவுடரு அதை வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு நல்லா பச்சை வேகம் போனதுக்கப்புறம் க்ரீம் கடைகளில் கிடைக்கும். ஸோ டப்பாவில் பாலோட ஆடை ஸோ க்ரீமாக கிடைக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சமாக வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தின் கடைகளில் கிடைக்கும் அதே மேலே போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு சென்னாவை வேக வச்சு சென்னாவை அதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. நான் குஜராத்ல இருந்து பேசுறேங்க. எங்கம்மா? குஜராத்தா? குஜராத்தம். வேலூர். 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 வேலூர்ல என்ன இடம் பேர் என்ன சொல்லுங்க? குஜராத்தம். குஜராத்தம். சென்னையை தாண்டி நாம எந்த ஊருக்குமே போனது இல்ல. சென்னையை தாண்டி எந்த ஊருக்குமே போனது இல்ல. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றிம்மா. செஃப் நல்லா இருக்காருங்களா? நல்லா இருக்காங்கம்மா. பேசுங்கம்மா, செஃப் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டாச்சுமா. நீங்க சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச போச்சு, சாப்பிட்டுட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லுங்கம்மா. சமைச்சிட்டு இருக்கறாங்க, பாத்துட்டு இருக்கோம். ஓ சூப்பர் சூப்பர். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி? அது நான் இப்ப இது கேட்டேன். நீங்க பட்டர் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேம்மா, நான் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. சரிம்மா. ஓகே. பன்னீர் பட்டர் மசாலா லாஸ்ட் டைம் நிறைய டைம் சொல்லியிருக்கோம், பட் ஆனால் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி சொன்னாலும் ஒரே ஸ்டைல் தான். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா வெங்காயம் தக்காளி. ஸோ வெங்காயம் தக்காளியை நல்லா வேக வச்சு அதோட ஒரு கையளவுக்கு முந்திரி சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுங்க. ஸோ வெங்காயம் வந்து எவ்வளோ போடணும்னா கொஞ்சம் கம்மியாக போடணும். இப்போ சென்னா மசாலா ஒரு அதிகமாக போடுறோம் அப்படின்னா வெங்காயம் அதிகமாக போடுறோன்னா இதில் வெங்காயம் கம்மியாக போட்டு தக்காளி அதிகமாக போட்டுக்கணும். தக்காளி அதிகமாக போட்டுட்டு அதில் கேஷ்யூ நட் வந்து நல்லா எப்பயும் போல் அளவு சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வந்து குக் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பன்னீரை வந்து கியூப்ஸ் கியூப்ஸாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பொடி பொடியாக கட் பண்ண பன்னீரை வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தில் பட்டர் போடுங்க. பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு, கஸ்தூரி மேத்தின் கடைகள் கிடைக்கும், கஸ்தூரி மேத்து கொஞ்சமாக போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொடியான இருக்குன்னா பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர்னு கடைகள் கிடைக்கும், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு இந்த அரைச்ச மசாலா வந்து அதில் போடுங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வேகம் போனோடனே நல்லா கலர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோடனே கொஞ்சமாக வந்து க்ரீம் வந்து ஆட் பண்ணிங்க. க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சமாக கொஞ்சம் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புளிப்பு பத்தலை அப்படின்னா நிறைய பேர் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுவாங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக வந்து இது வேக வைக்கும்போது என்ன பண்ணலாம்னா பெங்களூர் டொமேட்டோ போட்டிங்கன்னா கலர் வரும், நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா அந்த புளிப்பு தன்மை வரும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா 1/2 கிலோ போடுறீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நாட்டு தக்காளி மட்டும் சேர்த்துங்க. சேர்த்து வேக வைக்கும்போது அதை ரெடி பண்ணி வச்சுங்க. நல்லா கொதிச்சு நல்லா பர்ஃபெக்டான பக்குவம் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பன்னீர் ஆட் பண்ணுங்கள். பன்னீர் ஆட் பண்ணிட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். எங்களுக்காக வந்து ஏதாவது ஒரு டிப், நீங்க அப்பப்போ ஏமாந்து போயிடுறீங்க ஷெஃப் நான் வைண்ட் அப் சொல்ல போறேன் அப்படின்னு, பட் எங்களுக்கு ஒரு சின்னதா டிப் சொல்லிட்டேன் வைண்ட் அப். ஓகே, நம்ம சின்னதாவே ஒரு டிப் சொல்லிடலாம். இப்போது தயிர் வெங்காயம், தயிர் பச்சடி வந்து அவங்க இன்றைக்கி காலகட்டத்தில் தயிர் பச்சடின்ற ஒரு செஷன் வந்துட்டு நம்மளுக்கெல்லாம் வந்து ஆக்கிரமித்து நிறைய பிரியாணின்றதே நம்மளை சூழ்ந்துருக்கு. ஸோ அதுக்கு அதை விட தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா தயிர் வந்து தயிர் பச்சடி வந்து தண்ணியாக இருந்ததுன்னா சண்டைக்கே வந்துடுவாங்க, அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த விஷயத்து மேலே ஒரு இதாக இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் நீங்களே நல்ல ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது மந்த நிலை இருக்கா இல்லையான்றதை நீங்களே ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். ஒரு உளவியல் ரீதியாக அதாவது நல்ல ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டதுக்கும் இந்த மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிட்டுட்டு அதுவும் க்ரீமாக அந்த தயிர் வெங்காயம் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டதுக்கும் நம்மளுக்கு வந்து என்ன சூழல் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நீங்களே அந்த ஒரு ஒரு 1 ஹவர் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா தயிர் பச்சடியை வந்து லிக்விடாக வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா
சிட்ரிக், அதாவது லைக் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டுட்டு, நார்த் இந்தியன்லலாம் ஒரு சில பேர் அப்படி தான் பண்ணுவாங்க, தயிரெலாம் வந்து ஆட் பண்ணிலாம் ரைத்தாலாம் போட மாட்டாங்க ஒரு சில இடத்துல. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, தயிர் வெங்காயத்துக்கு பதிலாக தயிருக்கு பதிலாக வந்துட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்குவாங்க, பச்சைமிளகா கட் பண்ணிப்பாங்க, மல்லி புதினாவை மல்லியில் போட்டுக்குவாங்க, ஒரு லெமன் புளிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் க்ரஷ் பெப்பர் மிளகு இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு அதை வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாலாம் கொடுப்பாங்க. ஸோ இங்கே நம்ம காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் மருவி மாறிடுச்சு. ஸோ அதுவுமே இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி பெருநகரங்களில் நிறைய விதமான பிரியாணிக்கே ட்ரெண்ட் ஆனதுனால இன்றைக்கி எல்லாருமே அதுதான் முக்கியமான ஒரு பங்காக நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்களும் தவிர்த்துட்டு இயல்பான வாழ்க்கைக்கு வந்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக வாழலான்றது தான் இன்னைக்கு மினியான ஒரு டிப். கரெக்ட் செஃப், அதுவும் நீங்க சொன்னீங்க இல்லையா சண்டைக்கே வந்துருவாங்க, அது ரொம்ப உண்மை. நமக்கு எங்கேயோ ஹோட்டல்ல போய் தயிர் பச்சடி கொடுத்தாங்கன்னா வெறும் வெங்காயம் தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லிருவோம் நம்ம. அந்த அளவுக்கு வந்து கிரீமியா அந்த தயிரோட சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டாதான் நல்ல ஒரு இதா இருக்கும். உண்மையிலேயே நான் திண்டுக்கல்ல தான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும் போது எதாப்புல ஒருத்தவரை பார்த்தேன், அவர் தயிர் பச்சடி தண்ணி அறந்து சண்டைக்கு போட்டாரு. அந்த மாதிரி நிறைய நடக்கிறது ரொம்ப இயல்பான உண்மையான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அந்த டிப் வந்து சூப்பரா சந்திக்கிறேன். அதுல இந்த சிஸ்கானி மொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.